சீரியஸ் ஆகிட்டீங்க. ரொம்ப நன்றி நன்றி. நிறையா பண்ணிட்டு இருக்கீங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்குண்ணா. இதை பற்றி மக்களுக்கு என்னென்ன சொல்லுவேன்? இல்லை, இப்போ இருக்கிறது இந்த கொரோனா இஷ்யூ தான். ஒட்டுமொத்தமாகவே தமிழக மக்கள் வந்து ரொம்ப நல்லா கோஆப்ரேட் பண்ணி அரசு சொல்கிறத கேட்டு இப்போ ஒரு 2 மந்த்ஸ் முன்னாடி இருந்த நிலைமையிலேருந்து ரொம்ப கம்மி பண்ணிட்டோம். வேக்சின் தான் மெயின். வேக்சின் வந்து ரொம்ப கம்மியாக சென்ட்ரல் கவர்மெண்ட் ரொம்ப கம்மியாக கொடுக்குறாங்க, அது பத்த மாட்டேங்குது. ஒரு நாளைக்கு நம்ம கொடுத்தாங்கன்னா நம்ம வந்து ஒரு மினிமம் 5 லட்சத்துலேருந்து 6 லட்சம் வேக்சின் வந்து தமிழ்நாட்டு கட்டமைப்பு தமிழக மக்கள் தயாராக இருக்காங்க. கொடுக்க கொடுக்க கண்டிப்பாக போடலாம். இது கொரோனா வெண்டெடுக்கிறதுக்கு ஒரே வழி தடுப்பூசி தான். மக்கள் வந்து விழிப்புணர்வோடு இப்போ எல்லா இடத்துலையும் மாஸ்க்கோடு போகிறாங்க, ஹேண்ட் சானிடைசர் அந்த சோஷியல் டிஸ்டன்சிங் எல்லாம் ஓரளவுக்கு பண்ணுறாங்க. இன்னும் கம்மி பண்ணணும், இன்னும் சில மாவட்டங்களில் கம்மி ஆகலை. நம்ம அரசுடைய முயற்சி, பொதுமக்களுடைய ஆதரவு, அவங்களுடைய ஒத்துழைப்போடு கம்மி பண்ணணும். தொகுதியில் நிறையா பேர் மனுக்கள் கொடுக்குறாங்க, எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது. உடனே உடனே நடக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. எல்லாத்துக்குமே கொஞ்சம் ஒரு டைம் எடுக்கும். ஒரு சில விஷயங்கள் தான் உடனே பண்ண முடியும். என்னால் முடிஞ்ச அளவுக்கு தினமும் மக்களை சந்திக்கிறேன், தொகுதி மக்களை சந்திக்கிறேன், அவங்க மனுக்களை வாங்குகிறேன், அதிகாரியோடு பேசி எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியுமோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு வேலை செய்கிறோம் எல்லாம் சேர்ந்து. மூன்றாவது அலை பற்றி எப்படின்னா அது வரக்கூடாது, வராதுன்னு நான் நம்புகிறோம். அப்படி தலைவர்கள் நேற்று அறிக்கை விட்டுருக்காங்க. மூணாவது அலை அப்படி வந்தாலும் அதையும் சமாளிக்கிற அளவுக்கு, அதையும் வென்றெடுக்கிற அளவுக்கு மருத்துவ கட்டமைப்பு வசதிகள் சிறப்பாக செஞ்சு வச்சுருக்கோம். எங்களுக்கும் நம்பிக்கை இருக்குண்ணா நீங்கள் பண்ணுறதை பார்க்கும்போது. நன்றி, தேங்க்யூ.